ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார்த்திகை மாதம். ஸோ கார்த்திகையில் வந்து ஓலக்கொழக்கட்டை வந்து தூத்துக்குடி அந்த மாதிரி சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த ஓலக்கொழக்கட்டை எப்படி செய்யணும்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பனை ஓலை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கணும். எடுத்துட்டு அதை நம்ம இந்த நடுப்பாகம் அந்த தடிமனாக இருக்குல்ல அந்த பாகத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதில் கட் பண்ணதில் இந்த ரெண்டு ரெண்டு டிவிஷனாக இருக்கும், அப்படி நீங்கள் பிச்சுக்கலாம் தான் இப்படி ஒன்று. ஸோ அதை இப்படி பிச்சுக்கலாம். இது பிச்சு எடுத்துட்டு இந்த போர்ஷன் நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூசி இருக்கும், அதெல்லாம் நம்ம தட்டி விட்டுட்டு லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். தட்டி விட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுக்கு தேவையான பூர்ணம் நம்ம ரெடி பண்ணி உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். பூர்ணம் செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுக்கிறோம். இதை இடித்து பொடி பண்ணி நம்ம பாகு காய்க்க போகிறோம். பனை வெல்லம் யூஸ் பண்ணி இல்லைன்னா பனம் வெல்லம் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கொஞ்சம் பாசி பயிர் எடுத்து அதை நான் கொஞ்சம் வறுக்க போகிறேன். பாசிப்பயிர் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வருது. அதுக்குள்ளே நான் இங்கே பாகு காய்க்க மண்டவளத்தை பாகு காய்க்கிறேன். பாசிப்பயிர் வறுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ நான் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். மாவு வந்து லைட்டாக வறுத்தா போதும், ஏன்னா அந்த கொழக்கட்டையை நம்ம ரெண்டு நாள் அப்படியே வச்சு சாப்பிட்லாம் மாவு வறுத்து போட்டோம்னா. இதுக்கெல்லாம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணாலும் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு நான் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால நான் தேங்காய் ஆட் பண்ணல. நீங்கள் தேங்காய் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரே நாளில் காலி பண்ணிடலாம் அப்படின்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாவு கூட வறுத்த அந்த பாசிப்பருப்பை போட போகிறேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாகு காய்ச்சி நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஃபில்டர் பண்ண பாகுவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நம்ம கிளற போகிறோம். கட்டி விழாமல் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சேன் பாகு, ஊற்றி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கிழிச்சு வச்ச ஓலை எடுக்க போகிறோம். எடுத்து அதில் கொஞ்சம் உருண்டை பிடிச்சி ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் எல்லாம் எடுத்துடலாம். இப்போது இன்னொரு ஓலை எடுத்து ஓலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் அப்படி வச்சு இந்த ஓலையை கிழிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. இப்படி கட்டிடுறோம். ஸோ அதே மாதிரி அடுத்த பக்கமும்
கொட்டி ஒரு உரம் வச்சிடலாம். திரும்ப அடுத்த ஒரு வேலையை எடுத்து இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி இப்படி எல்லாத்தையும் எல்லா உருண்டையும் அந்த மாவு கட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேலே ரெண்டாவது தட்டு மட்டும் வச்சுக்கலாம். இட்லி தட்டில் இருக்கு. இப்போ அதை ஒவ்வொன்றா நம்ம அடுக்கலாம். அடிக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அது வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் வேக வச்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். எடுத்து பார்த்துடலாம். இதில் ஒரு எடுத்து சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. மூளைக்கொழக்கட்டை ரெடி. அதை எடுத்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. சுவையான மூளைக்கொழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி உங்களுடைய கமெண்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.